அது 2007 டிசம்பர் 27 விஜயவாடாவில் இருக்க ஸ்ரீ துர்கா லேடிஸ் ஹாஸ்டல். அது ஒரு பிரைவேட் ஹாஸ்டல். அப்பார்ட்மெண்ட்டை லீஸுக்கு வாங்கி ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா ஃப்ளோர்லேயுமே 2 ஃப்ளாட்ஸ் இருக்கு. அந்த ஃப்ளாட்டில் 2 பெட்ரூம், ஒரு பெரிய ஹால், ஒரு கிச்சன் இருக்கும். பாத்ரூம் வெளியே இருக்க காரிடோரில் தான் இருக்கும். பெட்ரூம் அப்படின்னா 3 பெண்களும், கிச்சன் அப்படின்னா 2 பெண்களும், ஹால் அப்படின்னா 8 பெண்களும் அங்கே ரெண்ட் எடுத்து தங்கியிருக்காங்க. அங்கே மேக்ஸிமமாக தங்கியிருந்த எல்லாருமே பக்கத்தில் இருக்க காலேஜில் படிக்கிறவங்க தான். டைம் அப்போது கரெக்டாக விடிய காலை 5:30. 2வது ஃப்ளோரில் இருக்க ஒரு ஃப்ளாட்லேருந்து ஒரு பொண்ணுக்கு முழிப்பு வருது. பாத்ரூம் போகிறதுக்காக தன்னுடைய பெட்லேருந்து கீழே இறங்குறாங்க. பாத்ரூம் வெளியே காரிடோரில் இருக்கிறதுனால அவங்க ஹாலை தாண்டி தான் பாத்ரூம் போய் ஆகணும். ஹால் வழியாக வெளியே வரும்பொழுது அங்கிருந்த பேக்ஸ் மற்றும் புக்ஸ் எல்லாமே அங்கேயும் இங்கேயுமா வீசப்பட்டிருக்கு. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட் போட்டு பார்க்குறாங்க. அங்கே ஹாலில் பெட்டில் படுத்துட்டு இருந்த தன்னுடைய ஃப்ரெண்டை காணோம். அப்போ தான் அங்கே ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஒரே ரத்தமாக இருந்ததை பார்த்துருக்காங்க. அதை பார்த்து உடனே பதறி போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை எழுப்பியிருக்காங்க. அவங்களும் அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போய் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த தங்களுடைய வார்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வார்டன் அங்கே வந்து பார்க்குறாங்க. அப்போது அந்த இரத்த கரைகளை அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த இரத்த கரைகள் ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூமை நோக்கி போகுது. இப்போது பாத்ரூம் கிட்டே போகிறாங்க. பாத்ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஓப்பன் பண்ணதுமே அவங்க மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு ட்ரெஸ் இல்லாமல் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. அந்த பொண்ணுடைய செஸ்ட்டில் 143 அப்படின்னு சின்னதாக எழுதியிருக்கு. கீழே வயிற்று பகுதியில் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கு. அந்த பொண்ணுடைய பாடிக்கு பக்கத்துலேயே ஒரு லெட்டரையும் பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா, இந்த ஹாஸ்டல் பொண்ணுகளுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணை நான் ரொம்ப நாட்களாக என்னை காதலிக்கும்படி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அதற்கு இந்த பொண்ணு ஒத்துக்கலை. அதனால தான் இப்படி நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் நான் கேட்குறப்ப லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்துச்சு. உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸும் அங்கே வந்து தங்களுடைய எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே பண்ணுறாங்க. இந்த செய்தி வேகமாக பரவுது, அந்த மாநிலத்தையே ஒழுக்குது. ஆனால் போலீஸால் குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலை. ஒரு வருஷம் கழித்து ஒருத்தனை பிடிக்கிறாங்க. அவனுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைச்சிது. ஆனால் அதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 8 வருடங்கள் கழித்து அவன் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டான். இப்போ வரைக்குமே இந்த கேஸ் சால்வ் ஆகலை. அப்படின்னா அந்த பொண்ணை கொன்னது யாரு? அந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க? எதற்காக பண்ணியிருப்பாங்க? அந்த நைட் உண்மையாகவே என்ன நடந்துச்சு? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாஃபி தமிழ். நான் சரவணன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலில் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் டெலிகிராமில் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ண உடனே அதிலையும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் அதில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போவே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இறந்து போன பெண்ணுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆயிஷா. வயது 17. தான் தங்கியிருந்த ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்க நிம்ரா காலேஜில் தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் வார்டன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண உடனேயே போலீஸ் அங்கே வராங்க. அங்கிருந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அந்த லெட்டர் மற்றும் ஆயிஷா உடலில் கண்டுபிடிக்கப்பட்ட செமன், இது எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் அந்த செமன்லேருந்து ஒரு டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது போலீஸ்க்கு யார் மேலேயெல்லாம் சந்தேகம் இருந்துச்சோ எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த வார்டன், அதுக்கப்புறமா அந்த பெண்ணுடைய ரூம்மேட்ஸ், அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு கிடைச்ச டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான கேஸில் ஆல்ரெடி இருக்க குற்றவாளிகளையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கூட டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 56 மேற்பட்டவர்கள் சஸ்பெக்டாக கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே மேட்ச் ஆகலை. இப்படியே 8 மாதங்கள் கழியுது. இப்போது 2008 ஜூலை மாதம். விஜயவாடாக்கு பக்கத்தில் இருக்க நந்திகாமா அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அது என்ன அப்படின்னா, அங்கிருந்த ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் யாரோ திருட்டுத்தனமாக உள்ளே பூந்து அங்கிருந்த 4-5 பொண்ணுங்கக்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணதாகவும், அங்கிருந்த பொருட்களை திருட முயற்சி பண்ணதாகவும் அங்கிருக்கிற போலீஸாருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இது சம்மந்தமாக அங்கிருந்த போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி பொண்ணுங்க தங்கியிருந்த ஹாஸ்டல்குள்ளே போய் அவங்கள டச் பண்ணுறது, அங்கிருக்கிற பொருட்களை திருடிட்டு போகிறது போன்ற சம்பவங்கள் 6 மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் நந்திகாமா சிட்டியில் ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் கேப் இருந்துச்சு, அதுக்கப்புறமா இப்போ தான் நடந்திருக்கு. அப்படின்னா இதை செஞ்சவன் ஏன் 6 மாதம் இந்த கேப்பை விடணும், அதற்கான காரணம் என்னவாக இருக்கும், ஒருவேளை அவன் இந்த 6 மாதம் இதை செய்ய முடியாமல் போயிருக்கணும், அப்படி செய்ய முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஒருவேளை அவன் ஜெயிலில் இருந்தனால தான் இந்த மாதிரி பண்ண முடியாமல் போயிருக்குமோ, இப்போது ரிலீஸ் ஆனனால தான் உடனே மறுபடியும் இப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்கானோ அப்படிங்கிற விதத்தில் போலீஸ் யோசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது உடனடியாக 6 மாதத்திற்கு முன்னாடி கைதாகி இப்போது ரிலீஸ் ஆன லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெயர் தான் சத்யம்பாபு. சத்யம்பாபு ஃபோனை திருடின வழக்கில் 2008 ஜனவரியிலிருந்து 6 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கான். இப்போ தான் ரிலீஸ் ஆகியிருக்கான். உடனடியாக போலீஸ் 2008 ஆகஸ்ட் 11ஆம் தேதி அவனை கைது பண்ணி நந்திகாமல் இருக்க அந்த ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்கம்மா, இவனா உங்ககிட்ட வந்து வம்பு பண்ணா, இவனா உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பொண்ணுங்க, ஆமாம் சார் இவனே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நந்திகாமா போலீஸ் அவங்கிட்ட ஒரு டீல் பேசுகிறாங்க. இங்கே பாடுறா, நீ இப்போ வரைக்குமே என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கியோ அதை எல்லாமே எங்ககிட்ட சொல்லிடு, அப்படி தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு நீ அப்ரூவராக மாறின அப்படின்னா உனக்கு கம்மியான தண்டனை நாங்கள் வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்பி சத்யம்பாபு தான் பண்ண எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி தான் ஆயிஷாவை எப்படி கொன்னா அப்படிங்கிறதையும் சொல்கிறான் சத்யம்பாபு. இப்போது 8 மாதங்களை தேடிட்டு இருந்த குற்றவாளி கிடச்சிட்டான். எப்படி எதற்காக இதை பண்ண அப்படின்னு போலீஸ் கேட்டதற்கு சத்யம்பாபு சொன்னது இதுதான், நான் நந்திகாமலிருந்து ஒரு லாரியில் விஜய்வாடா போயிருந்தேன். அங்கே ஸ்வர்ணா மஹால் அப்படிங்கிற ஒரு தியேட்டரில் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு திரும்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு பக்கத்தில் இருந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்றுட்டு இருந்தேன். அப்போது பஸ் ஸ்டாப்புக்கு எதிரிலேயே ஒரு பில்டிங் இருந்துச்சு. அதில் ஒரு பொண்ணு அந்த பில்டிங் காரிடோரில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு மூடு வந்துச்சு, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு தினக்கூலிக்காரன், 7வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாதத்திலேயே என்னுடைய பொண்டாட்டியும் என்னை விட்டு போயிட்டா. அப்போ இருந்து என்னுடைய உடல் தேவைகளுக்கு எல்லாமே விபச்சாரிகள் கிட்ட தான் போவேன். ஆனால் அதுக்கு ரொம்பவே பணம் செலவாகுது அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டல் பொண்ணுங்க, மேலும் வெளியே சுற்றுற பொண்ணுங்க, இந்த மாதிரியான பொண்ணுகளை நான் டார்கெட் பண்ணேன். அப்படி தான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பில்டிங் ஹாஸ்டல் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. பில்டிங்கை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சு, அந்த காம்பவுண்ட் மேலே ஏறினேன். அந்த காம்பவுண்ட் மேலே ஏறி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பாத்ரூம் இருந்துச்சு. அந்த பாத்ரூம் மேலே ஏறி மேலே செகண்ட் ஃப்ளோர் போனேன். அங்கே எனக்கு முன்னாடி 2 டோர்ஸ் இருந்துச்சு, ஒன்று லெஃப்ட் சைடில் இருந்துச்சு, இன்னொன்று ரைட் சைடில் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் இருந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் அது ஓப்பன் ஆகலை. ரைட் சைடில் இருந்த டோரை ஓப்பன் பண்ண அது ஓப்பன் ஆச்சு. அங்கே ஹாலில் நிறைய பெட்ஸ் இருந்துச்சு, ஆனால் அங்கே ஒரு பொண்ணு மட்டும்தான் படுத்துட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் இருந்த கிச்சனில் 2 பொண்ணுங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த கிச்சனுக்கு கதவு கிடையாது. அப்போது எப்படியாவது இந்த பொண்ணை ரேப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி பண்ணால் இந்த பொண்ணு சத்தம் போட்டு எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த பொண்ணை கொன்று அதுக்கப்புறமா அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதற்காக ஏதாவது ஆயுதம் கிடைக்குமா அப்படின்னு வெளியே வந்து பார்த்தேன். ஆனால் எதுவுமே இல்லை. பக்கத்து பில்டிங்கு போய் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பெரிய கம்பி கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த காம்பவுண்ட் மேலே ஏறி அந்த ரூமுக்கு போனேன். மெதுவாக உள்ளே போய் அந்த பொண்ணுடைய தலையிலேயே வேகமாக அடித்தேன். அப்போ அந்த பொண்ணு லைட்டாக சத்தம் போட்டுட்டு அப்படியே மயங்கிட்டா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்க காரிடோரில் இருக்க பாத்ரூமுக்கு இழுத்துட்டு வந்தேன். அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டிட்டு கால்களை டேப்பில் கட்டிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணேன். யாருக்கும் டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே போய் பேக் எல்லாமே தூக்கி போட்டுட்டு அங்கிருந்த பேப்பர் பேனாக எடுத்துகிட்டு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய உடம்பில் ஹார்ட் சிம்பிள் 143 அப்படின்னு எழுதினேன். அப்போ டைம் கரெக்டாக 4:30 to 5 இருக்கும். எப்படி வந்தனோ அப்படியே வெளியே போய் பக்கத்தில் இருந்த ஒரு டீ ஸ்டாலில் 11 வரைக்கும் இருந்துட்டு அங்கிருந்து என்னோட ஊருக்கு திரும்பி போயிட்டேன் இப்படின்னு சத்யம்பாபு போலீஸ்கிட்ட சொல்கிறான். இந்த கன்ஃபஷனை வீடியோவாக ஷூட் பண்ணி போலீஸ் வெளிவிடுறாங்க. இந்த கன்ஃபஷன் வீடியோ யூடியூப்பில் இப்போ கூட அவைலபிளாக இருக்குது, நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது போலீஸ் டிஎன்ஏ, ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், லெட்டர் ஹேண்ட் ரைட்டிங் இது எல்லாமே ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்க லேபுக்கு அனுப்புகிறாங்க.
எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. போலீஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட் கிட்ட கொடுக்குறாங்க. எவிடன்ஸ் நம்பர் 1, சத்யம்பாபு அந்த இரும்பு கம்பியை பற்றி சொன்னா இல்லையா, போலீஸ் அந்த பில்டிங் பக்கத்தில் இருக்க ஒரு புதரில் அந்த இரும்பு கம்பியை கண்டுபிடிக்கிறாங்க. எவிடன்ஸ் நம்பர் 2, அந்த பொண்ணை தலையில் அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்லேயும் தலையில் பெரிய காயம் ஆனதுனால தான் அந்த பொண்ணு இறந்துருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. எவிடன்ஸ் நம்பர் 3, அந்த பில்டிங் காரிடோரில் ஒரு பொண்ணு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சத்யம்பாபு சொல்லியிருக்கான். அந்த ஹாஸ்டலில் கேட்கும் பொழுது அங்கிருந்து ஒரு பொண்ணு 1 மணி வரைக்கும் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததாக சொல்லியிருக்கு. அதை கோர்ட்லேயும் சொல்லியிருக்கு. எவிடன்ஸ் நம்பர் 4, பக்கத்தில் இருக்க டீ கடையில் 11 மணி வரைக்கும் இருந்ததாக சொல்லியிருக்கான். அந்த டீ கடையில் விசாரிக்கும் பொழுது, ஆமாம் சார், இவன் கரெக்டாக காலையில் 5:30 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் இருந்தான். பொதுவாக எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் இருப்பாங்க, ஆனால் இவன் தான் ரொம்ப நேரம் இருந்ததால் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் நம்பர் 5, அந்த பொண்ணு படுத்திருந்த ஹாலில் இந்த பொண்ணு மட்டும்தான் படுத்திருந்தான் அப்படின்னு சத்யம்பாபு சொல்லியிருக்கான். அதை விசாரிக்கும் பொழுது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக மற்ற எல்லாருமே போயிருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. எவிடன்ஸ் நம்பர் 6, டிஎன்ஏ, ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், லெட்டர் ஹேண்ட் ரைட்டிங், இது எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. எவிடன்ஸ் நம்பர் 7, சத்யம்பாபு செல்ஃபோன் திருட்டு கேஸில் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நந்திகாமா பகுதியில் ஒரு பொண்ணை எதிர்பார்க்காத நேரத்தில் தலையில் ஒரு ராடால் அடித்து ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப சத்தம் போட்டதால் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிருக்கான். அப்போது அந்த பொண்ணுக்கு சத்யம்பாபு யார் அப்படின்னு தெரியாது. இப்போது டிவியில் இவனை பார்த்து சாட்சி சொல்ல கோர்ட் வந்திருக்காங்க. எவிடன்ஸ் நம்பர் 8, இந்த மொபைல் கேஸுக்கு முன்னாடியே நந்திகாமா போலீஸ் ஸ்டேஷனில் ஆல்ரெடி 5 கேஸ் சத்யம்பாபு மேலே இருக்குது. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் சத்யம்பாபு மட்டும் ஜட்ஜ்கிட்ட, நான் எதுவுமே பண்ணல ஜட்ஜ் ஐயா, உண்மையான கொலையாளிகளை காப்பாற்றுவதற்காக என்னை இந்த மாதிரி சொல்ல சொல்லி ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கோர்ட்டில் எவிடன்ஸ் தான் பேசும். எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததால் சத்யம்பாபுக்கு 2010 15 வருடம் சிறை தண்டனை கொடுக்குது. சத்யம்பாபு ஜெயிலில் அடைக்கப்பட்டான். இது எல்லாமே ஒரு வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி மட்டும்தான். இதற்கு இன்னொரு வெர்ஷனும் இருக்குது. இறந்து போன ஆயிஷாவுடைய அம்மா சொல்கிற ஸ்டோரி தான் அது. போலீஸ் சொல்கிறத என்னால் முதலிருந்தே நம்ப முடியல. அதனால் நான் இதை ப்ரைவேட்டாக என்னோடய சொந்த செலவில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தேன். அதில் எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இந்த ஹாஸ்டல் பில்டிங் கொனேரு அப்படிங்கிறவங்களோடது. கொனேரு ரங்காராவ் அந்த டைமில் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அவருடைய பேரனான கொனேரு சதீஷுடைய பினாமியுடைய ஹாஸ்டல் தான் இது. அப்பப்போ கொனேரு சதீஷும் அவங்களுடைய நண்பர்களும் இந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்டலுடைய வார்டன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கிருந்த கொஞ்சம் ஹாஸ்டல் பொண்ணுங்களை விபச்சாரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கொனேரு சதீஷுக்கும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்பப்போ அங்கிருந்த பொண்ணுகளை சப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ஹாஸ்டல் வார்டன். அந்த கொலை நடந்த அந்த நைட் அந்த ஹாஸ்டல் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. அதில் கொனேரு சதீஷ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அந்த பார்ட்டியை பார்த்த ஆயிஷா, இதென்ன லேடிஸ் ஹாஸ்டலில் மென்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நான் ஹாஸ்டலை காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் 9 மணி அளவில் தூங்க போயிருக்காங்க. ஆனால் ஆயிஷாவோட ரூமில் இருந்தவங்க இந்த கொனேரு சதீஷ் மற்றும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க கூட படுத்திருக்காங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சதுமே கொனேரு சதீஷ் மற்றும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் போதையில் 2 மணி அளவில் ஆயிஷாவுடைய ரூம் டோரை தட்டுறாங்க. ஆயிஷா கதவை திறக்கிறாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஹாஸ்டலில் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஆயிஷாவை கதவுல அடித்து கொள்கிறாங்க. மார்னிங் போலீஸ் வர்றாங்க. எங்களை ஈவினிங் 3 மணி வரைக்குமே பாடியை பார்க்க விடலை. இந்த டைமில் தான் உண்மையான கொலையாளிகளை காப்பாற்ற போலீஸ் ஃபேக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆயிஷாவுடைய அம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு த்ரெட்னிங் கால் கூட வந்துச்சு, கேஸில் வேறு ஏதாவது பண்ண நினச்சா உன்னுடைய 2வது பொண்ணுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு மிரட்டினாங்க. சத்யம்பாபுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு ஆயிஷாவுடைய அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு கோர்ட் கேட்டதுக்கு, எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவருடைய ஐடென்டிட்டியை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னார், இன்னொரு முறை நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிஷாவுடைய அம்மா. சத்யம்பாபுடைய அம்மா ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. 8 வருடங்கள் கேஸ் நடந்துச்சு. இப்போது சத்யம்பாபுடைய லாயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போலீஸ் அவங்களுடைய சொந்த கதையை எழுதியிருக்காங்க. பிளாக்மெயில் பண்ணியும் சத்யம்பாபுவை அடித்தும் இந்த மாதிரி வீடியோவில் சொல்ல சொல்லியிருக்காங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, இரும்பு கம்பியில் அடித்ததாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த இரும்பு கம்பியில் எந்த விதமான ஒரு ரத்தமோ இல்லை டிஎன்ஏவோ எந்த விதமான தடையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொலை நடந்து 8 மாதங்கள் கழித்து தான் கண்டுபிடிக்கப்பட்டதால் மழை வெயிலில் அது அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 2, தலையில் காயாகி தான் இறந்துருப்பதாக சொல்கிறீங்க,
அப்போது கம்பியால் அடித்து தான் செத்துருக்கணும் அப்படின்னு இல்லை, கதவுளை அடித்து கூட செத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. மெடிக்கல் ரிப்போர்ட்லேயும் அதற்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, ஒரு பொண்ணு அன்னைக்கு நைட் காரிடோரில் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததா சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த பொண்ணு அன்னைக்கு ஃபோன் பேசலை. அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் தான் வேணும்னே மிரட்டி இந்த மாதிரி சொல்ல சொல்லியிருக்கீங்க. பாயிண்ட் நம்பர் 4, அந்த கொலை செஞ்சுட்டு மார்னிங் டீ கடையில் போய் சத்யம்பாபு நின்று இருக்கிறதா டீ கடைக்காரர் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி கொலை பண்ணியிருந்தாலும் அவருடைய சட்டையில் கொஞ்சம் கூடவா ரத்தம் இல்லாமல் போயிருக்கும். அப்படி அவ்வளோ சீக்கிரமாக சட்டையை மாற்றினாரா இல்லை அந்த சட்டையை வாஷ் பண்ணிட்டு வந்தாரா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதனால் எதுவுமே பொய் சாட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 5, டிஎன்ஏ மேட்ச் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பொண்ணுடைய ப்ரைவேட் பார்ட்டில் எந்த ஒரு காயம் கூட ஆகலை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் செமன் இருந்துச்சு டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கொலை நடந்த இடத்துல தான் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இதெல்லாம் நீங்களே கிரியேட் பண்ணுது அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 6, லெட்டர் எழுதுனா பேக் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் விழுந்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணை அங்கிருந்து இழுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது கதவு கூட இல்லாத அந்த கிச்சன் ரூமில் படுத்திருந்த அந்த ரெண்டு பொண்ணுகளுக்குமே கொஞ்சம் கூடவா சத்தம் கேட்கல. பாயிண்ட் நம்பர் 7, கன்ஃபஷன் வீடியோவில் எல்லாம் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. யார் முன்னாடி ஒத்துக்கிட்டான்? போலீஸ் முன்னாடி ஒத்துருக்கான். அப்போ போலீஸ் அடிச்சு தான் அப்படி சொல்ல வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை லாயர் சொல்கிறாரு. இந்த வாதங்களையெல்லாம் கேட்ட கோர்ட் சத்யம்பாபு இதை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னும், 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னும் விடுதலை பண்ணுறாங்க. கேஸை தவறாக கொண்டு வந்ததுக்கு போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கவும், 8 வருடங்கள் சத்யம்பாபு சிறையில் இருந்ததற்கு 1,00,000 ரூபாயும் கொடுக்க சொல்லி தீர்ப்பு வழங்குச்சு கோர்ட். போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எவிடன்ஸை முறையாக சேகரிக்கல அப்படின்னாலும் இந்த எவிடன்ஸ் எல்லாமே உண்மை. ஆயிஷாவுடைய அம்மா சொல்கிற மாதிரி கொனேரு சதீஷ் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தானே நாங்கள் விசாரிக்க முடியும். ஆனால் இந்த கொலை நடந்த அந்த நாள் கொனேரு சதீஷ் ஹைதராபாத்தில் இருந்த மாதிரி கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸுடைய டிக்கெட் காமிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொலை எப்படி அவர் பண்ணியிருக்க முடியும்? நாங்கள் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே உண்மை, நாங்கள் இதை சுப்ரீம் கோர்ட்டில் நிரூபிச்சுக்கிறோம் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. சத்யம்பாபு போலீஸ் என்னை அடித்து தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆயிஷாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொனேரு ஃபேமிலி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்க பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கேஸ் சிபிஐ கிட்ட இருக்குது, அதனால் இப்போதைக்கு இந்த கேஸ் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆயிஷாவை கொன்னது சத்யம்பாபுவா இல்லை கொனேரு ஃபேமிலியா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுவாதி ராம் கொலை வழக்கு, அதே மாதிரி டெல்லியில் ஒரு குடும்பமே இறந்து போனாங்க இல்லையா அந்த கேஸ், மேலும் நீங்கள் கேட்ட ஜெமிசன் ஃபேமிலி முதல் எல்லா வீடியோவுமே ஃப்யூச்சரில் வரப்போகுது. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, பாய்.